வணக்கம் நேயர்களே, ஏகேசி குரூப் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். கொரோனா வைரஸின் இரண்டாம் அலை தாக்கம் ரொம்ப அதிகமாக இருக்குது. இந்த சூழ்நிலையில் COVID-19 சிகிச்சையில் சித்த மருத்துவத்தோட பங்கு என்ன அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோவில் குறிப்பிடப்பட்டுள்ள அனைத்து தகவல்களும் இயக்குநரகம், இந்திய மருத்துவம் மற்றும் ஹோமியோபதித்துறை, அரும்பாக்கம் சென்னை 106 மூலமாக வெளியிடப்பட்டது தான். மக்கள் உணவு முறை மூலமாக தங்களோட நோய் எதிர்ப்பு சக்தியை எப்படி அதிகரிக்கிறது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் தொடர்ந்து நம்ம பார்க்கலாம். சித்த மருத்துவ ஆத்திச்சுடி: அதிகாலை வெளி, ஆசனம் பழகு, இஞ்சி கற்பம் காலையில் புசி, ஈறு வலிமைக்கு திரிபலா சூரணம், உணவே மருந்து, ஊளை சதை குறைய நடைப்பயிற்சி, எண்ணெய் குளியல், தேகப்பொழிவு, 7 தாதுவை வன்மைப்படுத்தும் காயகற்பம், ஐம்பல நடக்கம் ஆற்றலை பெருக்கும், ஒருநிலைப்பட்ட மனமே தியானம், ஓம் என்ற அச்சரம் தினமும் உச்சரி, ஒவ்வைக்கு மட்டுமல்ல நெல்லி, அனைவருக்கும் காயகற்பம் நெல்லி. ஆரோக்கியம் எனப்படும் தமிழக அரசின் சிறப்பு திட்டத்தின் மூலமாக நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்க கபசுர குடிநீர், நிலவேம்பு குடிநீர், அளவு பெரியவர்கள் 60 மில்லி, சிறியவர்கள் 30 மில்லி. சிகிச்சைக்கு பின் உடல் நலம் மேம்பட அமுகராஜ் சூரண மாத்திரை 2 மாத்திரை வீதம், 2 வேளை உணவுக்கு பின்பாக சாப்பிட வேண்டும். நெல்லிக்காய் இலகம் 5 கிராம், 2 வேளை உணவுக்கு பின்பாக சாப்பிட வேண்டும். மேலும் கூடுதல் விவரங்களுக்கு அரசு சித்த மருத்துவக் கல்லூரி சென்னை மற்றும் பாளையங்கோட்டை, அறிஞர் அண்ணா அரசினர் இந்திய மருத்துவமனை சென்னை 106, அரசு ஆரம்ப சுகாதார நிலையம் மற்றும் அரசு மருத்துவமனைகளில் இயங்கும் சித்த மருத்துவ பிரிவை அணுகலாம். கபசுர குடிநீர்: சுக்கு, திப்பிலி, லவங்கம், சிறுகாஞ்சொறி வேர், அக்ரகாரம் வேர், முள்ளிவேர், கடுக்காய்த்தோல், ஆடாதுடை, கற்பூரவள்ளி, கோஷ்டம், சீந்தல்கொடி, சிறுதேக்கு, நிலவேம்பு சமூலம், வட்டத்திருப்பி வேர், கோரைக்கிழங்கு ஆகிய 15 வகை அரிய மூலிகைகளை கொண்டு சித்த மருத்துவ முறைப்படி கபசுர குடிநீர் தயாரிக்கப்படுகிறது. 5 கிராம் கபசுர குடிநீர் சூரணத்தை 240 மில்லி தண்ணீரில் நன்கு காய்ச்சி 60 மில்லியாக சுருக்கி வடிகட்டிய குடிநீரை தயாரித்து 3 மணி நேரத்திற்குள்ளாக காலை உணவுக்கு பின் அருந்த வேண்டும். பெரியவர்கள் 60 மில்லி வரையும், சிறியவர்கள் 30 மில்லி வரையும் அருந்தலாம். நிலவேம்பு குடிநீர்: நிலவேம்பு சமூலம், வெட்டிவேர், விலாமிச்சி வேர், சந்தனத்தூள், பேய்ப்புடல், கோரைக்கிழங்கு, சுக்கு, மிளகு, பற்படாகம் ஆகிய 9 வகை மூலிகைகளை கொண்டு சித்த மருத்துவ முறைப்படி நிலவேம்பு குடிநீர் தயாரிக்கப்படுகிறது. 5 கிராம் நிலவேம்பு குடிநீர் சூரணத்தை 240 மில்லி தண்ணீரில் நன்கு காய்ச்சி 60 மில்லியாக சுருக்கி வடிகட்டிய குடிநீரை தயாரித்து 3 மணி நேரத்திற்கு உள்ளாக காலை உணவுக்கு பின் அருந்த வேண்டும். உட்கொள்ளும் முறை: பெரியவர்கள் 60 மில்லி, சிறியவர்கள் 30 மில்லி. அடுத்ததாக அமுக்கரா அஸ்வகந்தா: இது ஒரு சிறந்த வலி நிவாரணி, வாத நோயை கட்டுப்படுத்த வல்லது, மன அழுத்தத்தையும் குறைக்க வல்லது, நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்தக்கூடியது. இதன் வேர்க்கிழங்கை சுத்தி செய்து பொடி செய்து பாலில் கலந்து சாப்பிட்டு வர வேண்டும். நெல்லி: இது ஒரு காயகற்ப மருந்து, ஆன்டிஆக்சிடென்ட் தன்மை உடையது, வைட்டமின் சி சத்து அதிகம் உள்ளது, நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்தக்கூடியது, சித்த மருத்துவத்தில் வழங்கக்கூடிய திரிபலாவில் ஒன்று. கடுக்காய், நெல்லி, தாண்டிக்காய் ஆகிய மூன்றும் சேர்ந்ததுதான் திரிபலா. தொடர்ந்து ஆயுஷ் குடிநீர்: துளசி 4 பங்கு, லவங்கப்பட்டை 2 பங்கு, சுக்கு 2 பங்கு, மிளகு 1 பங்கு, தண்ணீர் 150 மில்லிலிட்டர், நாட்டு சர்க்கரை தேவையான அளவு, எலுமிச்சைப்பழசாறு 1/2 டீஸ்பூன். இவற்றை 1-2 இடித்துக்கொள்ளவும் 3 கிராம் மூலிகை தேநீர் பொடியுடன் 150 மில்லி தண்ணீர் கலந்து நன்கு கொதிக்க வைத்து வடிகட்டி நாட்டு சர்க்கரை கலந்து பருகவும். ஒரு நாளைக்கு 2 வேளை பருகவும். தொடர்ந்து சித்த மருத்துவ முறையில் வேது பிடித்தல்: நொச்சி இலை 1 கைப்பிடி, மஞ்சள் 1 டீஸ்பூன் அல்லது வேப்பிலை 1 கைப்பிடி, யூக்கலிப்டஸ் தைலம் 3-6 துளிகள், 1 லிட்டர் தண்ணீரில் கலந்து நன்கு கொதிக்க வைத்து ஆவி வரும்போது வேது பிடிக்க வேண்டும். தினமும் ஒரு முறை வேது பிடிக்க வேண்டும். தொடர்ந்து சித்த மருத்துவம் பரிந்துரை செய்யக்கூடிய தன் சுகாதாரம் பேணுதல் மற்றும் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கும் வழிமுறைகள்: வீட்டின் சுற்றுப்புறத்தை வேப்பிலை மஞ்சள் கலந்த நீரை தெளிக்க வேண்டும். தினமும் காலையில் வெதுவெப்பான நீரில் கல்வுப்பு கலந்து வாய் கொப்பளிக்க வேண்டும். தினமும் 2 வேளை வெந்நீர் பருக வேண்டும். வேப்பிலை, யூக்கலிப்டஸ் தைலம் அல்லது நொச்சி இலை மற்றும் மஞ்சள் சேர்த்து தினமும் ஆவி பிடித்தல் வேண்டும். கை கழுவுவதற்கு மஞ்சள், வேப்பிலை, கற்றாழை மற்றும் படிகாரம் சேர்த்த நீரை பயன்படுத்த வேண்டும். வீட்டில் பரங்கி சாம்பிராணி, காய்ந்த வேப்பிலை, வெண்கடுகு ஓமம், வெள்ளைப்பூண்டு, காய்ந்த மேல் தோல் கலந்து புகை போட வேண்டும். தொண்டை காயாமல் இருக்க வெந்நீர் அருந்த வேண்டும். காலையில் தோல் சீவிய இஞ்சி, எலுமிச்சை தோலுடன் மிளகு சேர்த்து அதை காய்ச்சி பனங்கற்கண்டு அல்லது தேன் கலந்து பருக வேண்டும். சூடான பாலில் மிளகு மஞ்சத்தூள் சேர்த்து இரவில் அருந்த வேண்டும். தினமும் மாலை சுக்கு, கொத்தமல்லி கலந்த பானம், நாட்டு சர்க்கரை அல்லது பனங்கற்கண்டு அல்லது தேன் கலந்து பருக வேண்டும்.
சிறுதானியங்களான கேழ்வரகு, சாமை, திணை, வரகு, குதிரைவாளி ஆகியவற்றை உணவாக சமைத்து சாப்பிட வேண்டும். கசப்பு சுவையுடைய சுண்டைக்காய், பாகற்காய் போன்றவற்றை உணவில் சேர்க்கவும் மற்றும் வேப்பம்பூ தூதுவளை ரசம் செய்து சாப்பிட வேண்டும். நோய் எதிர்ப்பாற்றலை அதிகரிக்க நெல்லிக்காய், கொய்யாப்பழம், பப்பாளி, ஆரஞ்சு சாத்துக்குடி போன்ற வைட்டமின் சி கலந்த பழங்களை தினமும் சேர்த்துக்கொள்ள வேண்டும். பயிறு வகைகளான ஜிங்க் சத்துள்ள நிலக்கடலை, பாதாம் பருப்பு, முந்திரி, கொண்டக்கடலை போன்றவற்றை சுண்டலாக மாலையில் சாப்பிடலாம். தினமும் காலை 10 மணிக்குள் மாலை 4 மணிக்கு பிறகு 15 to 20 நிமிடம் வெயிலில் காய்தல் நல்லது. சித்த மருத்துவம் கூறும் அறுசுவை அடிப்படையிலான சிறப்பு உணவு திட்டம். காலை உணவு: காலை 6:30 மணிக்கு பானம், மூலிகை தேநீர், துளசி, சுக்கு, லவங்கப்பட்டை, மிளகு, எலுமிச்சை பழச்சாறு, இதனுடன் நாட்டு சர்க்கரை சேர்த்து பருக வேண்டும். காலை 8:30 மணிக்கு சிற்றுண்டி, சுண்டல், பழசாலட், மேலும் திணைப்பொங்கல் அல்லது கேழ்வரகு அல்லது அரிசி புட்டு, தோசை அல்லது இட்லி, இதில் ஏதாவது ஒன்றும் மாப்பிள்ளை சம்பா அரிசி சிறந்தது. மேலும் கொத்தமல்லி உடன் புதினா சட்னி அல்லது இஞ்சி சட்னி அல்லது தேங்காய் கடலை சட்னி, இவற்றில் ஏதாவது ஒன்று எடுத்துக்கொள்ளவும். காலை 10:30 மணிக்கு பருக வேண்டிய பானங்கள்: மூலிகை தேநீர், நெல்லி சாறு அல்லது எலுமிச்சை சாறு, இஞ்சி சாறு, புதினா சாறு உடன் தேன் வெந்நீர் கலந்து பருக வேண்டும். மதிய உணவாக 12:30 மணிக்கு அரிசி சாதம், கலவை சாதம், உளுந்து சாதம், நெல்லிக்காய் சாதம், எள்ளு சாதம், புதினா சாதம், கருவேப்பிலை சாதம், கொத்தமல்லி சாதம், பருப்பு சாதம், இவற்றில் ஏதாவது ஒன்று, மேலும் மிளகு ரசம், தூதுவளை ரசம், எலுமிச்சை இஞ்சி ரசம், இவற்றில் ஏதாவது ஒன்றையும் எடுத்துக்கொள்ள வேண்டும். ஐங்காய் பொடி கலந்த மோரையும் எடுத்துக்கொள்ளலாம். மேலும் காய்கறி, சாம்பார், கீரை வகை கூட்டு, முருங்கைக்கீரை, மணத்தக்காளி கீரை, பொன்னாங்கண்ணி கீரை, அரைக்கீரை, இவற்றில் ஏதாவது ஒன்றையும் எடுத்துக்கொள்ளலாம். பொரியல் வகைகளில் அவரைக்காய், கோவைக்காய், வாழைப்பூ, கேரட், பீட்ரூட், பீன்ஸ் ஆகியவற்றையும் எடுத்துக்கொள்ளலாம். சீரக தண்ணீரையும் உடன் எடுத்துக்கொள்ளலாம். இரவு உணவாக மாலை 5 மணிக்கு பானம், மூலிகை தேநீர், துளசி, சுக்கு, லவங்கப்பட்டை, மிளகு, எலுமிச்சை பழச்சாறு, நாட்டு சர்க்கரை. மேலும் 7:30 மணிக்கு சிற்றுண்டியாக கோதுமை ரவா உப்புமா, கோதுமை கிச்சடி, மாப்பிள்ளை சம்பா, அரிசி இட்லி, தூதுவளை தோசை, கொத்தமல்லி உடன் புதினா சட்னி, இஞ்சி சட்னி, தேங்காய் கடலை சட்னி, இவற்றில் ஏதாவது ஒன்றை எடுத்துக்கொள்ளலாம். மேலும் 9:00 மணிக்கு பானம், மஞ்சள் பால், மஞ்சள், மிளகு, பனங்கற்கண்டு உடன் சேர்த்து பருகி வர வேண்டும். இந்த வீடியோவில் இருக்கக்கூடிய அனைத்து தகவல்களும் இயக்குநரகம், இந்திய மருத்துவம் மற்றும் ஹோமியோபதி துறை, அரும்பாக்கம், சென்னை 106 மூலமாக வெளியிடப்பட்ட கையேட்டிலிருந்து எடுக்கப்பட்ட தகவல்கள். கூடுதல் தகவல்களுக்கு இந்திய மருத்துவம் மற்றும் ஹோமியோபதி துறையை தொடர்பு கொள்ளலாம். நிச்சயம் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் நம்புகிறோம். இந்த வீடியோவை உங்களோட நண்பர்கள் மற்றும் உறவினர்களுக்கு தவறாமல் ஷேர் பண்ணுங்கள். தனித்திருப்போம், விலகியிருப்போம், வீட்டிலேயே இருப்போம். நன்றி, வணக்கம்.